வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணிலின் வருகை, போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜராக்குமாறு கட்டளை. சர்வகட்சி மாநாட்டை புறக்கணித்த சஜித், அனுர, மைத்ரி, டலஸ், மனு அணிகள். குடியரசு தின விழாவில் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய. சுதந்திர தின விழா பற்றிய முக புத்தகத்தில் அச்சுறுத்தும் கருத்துக்களை வெளியிட்ட நபர் கைது. விசேட தேவையுடைய மாணவன் 160 புள்ளிகளை பெற்று சாதனை. யாழில் குடும்பஸ்தரை கொலை செய்த மனைவி உட்பட 11 பேர் கைது. கழுத்தை வெட்டி காற்று துப்பாக்கி கொள்ளை கொழும்பில் சம்பவம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் 2 பிள்ளைகளும் பலி, தந்தை படுகாயம். பியர் குடித்த கணவனின் காதை கடித்து துப்பிய புது மணப்பெண். ஜனாதிபதி ரணிலின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளம்பிய போராட்டத்தில் கலந்து கொண்ட வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க வவுனியா மாவட்ட செயலாளர் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவன் ஆகியோரை யாழ் நீதவான் நீதிமன்றில் ஆஜராகுமாறு நேற்று கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நீதிமன்ற கட்டளையை போலீசார் சம்பந்தப்பட்டவர்களிடம் வழங்கியுள்ளனர். கடந்த பொங்கல் தினத்தன்று ஜனாதிபதி ரணிலின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதி வழி போராட்டம் இடம்பெற்றது. போலீசார் அதனை தடுக்க முற்பட்ட போது அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 14 திகதி தவ திரு வேலன் சுவாமிகள் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட காரணத்தை முன்வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 13 திகதி தவணி இடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க வவுனியா மாவட்ட செயலாளர் சிவானந்தன் ஜெனிடா மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவன் மனோகரன் சோம்பாலன் ஆகியோரை அன்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள் போலீசாரால் முன்வைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் கூட்ட உறுப்பினர்களாக இருந்தமை, போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு செய்தமை, கல்லால் எறிந்து போலீஸ் உத்தியோகத்தருக்கு காயம் ஏற்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற சர்வகட்சி கூட்டத்தை பிரதான அரசியல் கட்சிகள் புறக்கணித்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான பங்காளி கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி மேற்படி சந்திப்பில் பங்கேற்றிருந்தாலும் கூட்டமைப்பின் ஏனைய பங்காளி கட்சிகளான டெலோ, ஃபிளட் என்பன பங்கேற்கவில்லை. அதிகார பகிர்வு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, உத்தரலங்கா சபாஹய, சுதந்திர மக்கள் சபை, தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பன சர்வகட்சி கூட்டத்தை புறக்கணித்தன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட அரசு ஆதரவு கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். இன்று சர்வகட்சி மாநாடு, அதாவது நல்லிணக்கம் சம்பந்தமாக தீர்க்கப்படாத, நீண்டகாலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் சார்ந்து ஜனாதிபதி அவர்கள் கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தார். பிப்ரவரி 8 தேதிக்கு முதல் ஒரு இணக்கப்பாடை ஏற்படுத்தி அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பதற்கான ஒரு உறுதிமொழியை எங்களுக்கு தந்திருக்கிறார். குறிப்பாக நீண்ட காலமாக பிரச்சனையாக இருக்கின்ற காணி விடுவிப்பில் இருந்து அரசியல் கைதிகளுடைய விடுவிப்பு முழுக்க பேசப்பட்டது. மாற்று கருத்துக்களும் வந்தது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் எடுத்த தீர்வின்படி 8 தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக சொல்லியிருக்கிறார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கொழும்பில் இந்திய குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளார். இந்தியாவின் 74வது குடியரசு தின நிகழ்வுகள் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் இந்திய குடியரசு தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் இலங்கையின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதேபோல இந்தியாவின் 74வது குடியரசு தின நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இந்திய துணை தூதரகத்தில் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முகப்புத்தகத்தில் அச்சுறுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட 40 வயதுடைய நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகரகமவில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டத்துடன் இணைந்து பொதுமக்களுக்கு அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையில் நபரொருவர் தனது முகநூலில் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டதாக வந்த முறைப்பாட்டை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர் பல்வேறு வகைகளில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலான கருத்துக்களை தயாரித்து தனது முகநூலில் பதிவிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்படி அவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து சந்தேக நபரின் முகநூல் கணக்கை சோதனை செய்து விரிவான அறிக்கையை பெற்றுக் கொண்டதன் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர் நுகேகொட கங்குடவில நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெரிய தம்பதி வவுனியா ஸ்ரீ நாகபூஷணியம்மாள் ஆலய குடமுழுக்க பெருவிழா 10/2/2023 வெள்ளிக்கிழமை அன்று உபயம் திரு கோபாலபிள்ளை கைலநாதன் குடும்பத்தினர்
கொண்டனர். கொழும்பு பம்பலப்பட்டியில் விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை நிலையத்திற்குள் புகுந்து ஊழியரின் கழுத்தை வெட்டிய கொள்ளையன் காற்று துப்பாக்கி ஒன்றை திருடிச் சென்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சம்பவத்தில் காயமடைந்த பணியாளர் கொள்ளப்பட்டி பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். வர்த்தக நிலையத்திற்கு சென்ற ஒரு நபர் தனக்கு ஏர் பிஸ்டல் வேண்டும் என ஊழியரிடம் கூறியுள்ளார். அதனை எடுப்பதற்காக வர்த்தக நிலையத்தில் இரண்டாவது மாடிக்கு ஊழியர் சென்ற போது அந்த நபர் திடீர் என ஊழியரின் கழுத்தை கூறி ஆயுதத்தினால் அறுத்துள்ளார். அதன் பின்னர் அவரது கையில் இருந்த ஏர் பிஸ்டலை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளதாகவும் அந்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். வெளியாகியுள்ள ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட செங்கலடி விவேகானந்தா வித்யாலயத்தின் விசேடத்தவையுடைய மாணவன் குபேந்திரன் ரினோவன் 160 புள்ளிகளை பெற்று பாடசாலையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவன் என்ற சாதனையினை படைத்துள்ளார். செங்கலடியினைச் சேர்ந்த குபேந்திரன் கஜேந்திரி தம்பதியினரின் சிரேஷ்ட புதல்வரான ரினோபன் புறவியிலேயே இரண்டு கால்களும் நடக்க முடியாத நிலையிலும் இரண்டு கைகளிலும் தொழிற்பாடு குறைந்த நிலையிலேயே இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த மாணவன் பாடசாலையில் கற்றல் நடவடிக்கைகளில் திறமையான மாணவனாக இருந்து வந்த நிலையில் பாடசாலையில் கற்றல் நடவடிக்கைகளுக்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் உதவி வந்துள்ளனர். புலமை பரிசில் பரீட்சையில் பாடசாலையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ள ரினோபன் எதிர்காலத்தில் ஒரு பொறியியலாளராக ஆக வேண்டும் என்பதே இலட்சியம் எனவும் தெரிவித்தார். கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு உடல் ஊனம் என்பது தடையில்லை எனவும் முயற்சிக்கும் போது வெற்றி என்பது நிச்சயம் எனவும் குறித்த மாணவன் தெரிவித்தார். தற்போதுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை மாற்றுவது தொடர்பில் அரசமைப்பு பேரவையின் கூட்டத்தில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியில் 50,000 பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தின் போது சில தொழில்நுட்ப பிரச்சினைகளால் வேலை இழந்த 400 மேற்பட்ட பட்டதாரிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று சந்தித்தனர். இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நிறைவேற்று ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைக்கும் செயற்பாடுகள் அரசமைப்பு பேரவையின் ஊடாக இடம்பெறும். இதன் மூலம் நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை மற்றும் சட்டமன்றம் போன்றவற்றை சமநிலைப்படுத்தும் வகையில் அரசமைப்பு பேரவை செயற்படுகிறது. அரசமைப்பு பேரவைக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றன. அரசமைப்பு பேரவையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தவிர்ந்து ஏனைய ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களுக்கு விண்ணப்பங்களை கோருவதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் நடக்கும் போது தற்போதுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதை மாற்றவே முடியாது. தற்போது உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளவாறே செயற்பட வேண்டும். எவ்வாறாயினும் மக்களின் இறையாண்மைக்கு எதிராக செயற்படுவது பாரதூரமான குற்றமாகும். இது சிறைத்தண்டனை விதிக்கப்படக்கூடிய பாரிய குற்றமாகும் என்றார். கோபாயில் குடும்ப தலைவரை திட்டமிட்டு கொலை செய்த குற்றச்சாட்டில் அவரது மனைவி உள்ளிட்ட 11 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு கோப்பாயில் மோட்டார் சைக்கிள் திருத்தகம் நடாத்தும் 30 அஜித் என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த கோப்பாய் போலீசார் குடும்ப முரண்பாடே கொலைக்கு காரணம் என கண்டறிந்துள்ளனர். இந்த நிலையில் குடும்ப தலைவரை திட்டமிட்டு கொலை செய்த குற்றச்சாட்டில் அவரது மனைவி, மனைவியின் தந்தை, மனைவியின் சகோதரன் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் கடனில் ஏறக்குறைய 14 ரூபாய் கடன் சுமையிலிருந்து இன்றைய தலைமுறையின் இறுதி வரை நாட்டை மீட்டெடுப்பது கடினமாகும் என முன்னாள் அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். நடிகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சன் ராமநாயக்க விசேட தேவைகள் மற்றும் பொருளாதார சிரமங்கள் உள்ள சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்குவதற்காக 2,000 மடிக்கணனிகளை நன்கொடையாக பெற்றுக்கொண்டு அண்மையில் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பினார். இலவச மடிக்கணனி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இளைய தலைமுறையினரிடையே அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாட்டை உயர்த்த இது சிறந்த வாய்ப்பாகும் என்றும் கூறியுள்ளார். இலங்கையில் அதிக மனித வளங்கள் உள்ளன. ஆனால் அந்த வளங்களில் பெரும்பாலானவை தொழிலாளர் பிரிவின் கீழ் பயன்படுத்தப்படவில்லை. எனினும் பெரும்பாலான வளர்ந்த நாடுகளில் மக்கள் தங்கள் மனித வளத்தை பயன்படுத்தி வீட்டில் தங்கி பில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதிக்கிறார்கள் என்று ரஞ்சன் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அரசாங்கங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு கடனைகளை விநியோகிக்க முயற்சித்தன. ஆனால் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் எந்த அரசியல் கட்சியின் கீழும் வராது மற்றும் எந்த அரசியல்வாதியும் ஆதரிக்கவில்லை. நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் இதன் மூலம் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் 2 பிள்ளைகளும் உயிரிழந்துள்ளனர். தீ விபத்தில் காயமடைந்த தந்தை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு அனுராதபுரம் எலையாபத்து பகுதியில் வீடொன்று தீப்பிடித்து எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அருகிலுள்ள வீடொன்றிலிருந்து குறித்த வீட்டுக்கு மின்சாரம் புறப்பட்டுள்ளதாகவும் தீ விபத்துக்கான காரணம் கண்டறிய முடியவில்லை என்றும் எலையாபத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
பெரியந்தலை கொழும்பு வீதியின் ஜாலியகுட பிரதேசத்தில் தனியார் பேருந்து மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். பொல்பாக்குட ஜக்கம்புள்ள பிரதேசத்தில் வசிக்கும் 33 வயதுடைய திருமணமான ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். பெரியந்தலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இளைஞனின் மோட்டார் சைக்கிளின் முன் சக்கரத்திற்கான பிரேக் உடைந்துள்ளது. மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து கெஸ்பேவியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தின் முன்பக்க வலது சக்கரத்தில் இளைஞன் சிக்கியுள்ளதனால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக பெரியந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி வரகர பொத்தலாவல பாதுகாப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சில மடத்தியாலங்களில் உயிரிழந்துள்ளார். பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இதுவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். தகாத தொழில் மேற்கொள்வது போல் மனைவியை நடிக்கச் செய்து பல்வேறு நபர்களிடமிருந்து கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் கணவர் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக குறித்த பெண் ஆண்களை ஏமாற்றி ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு அழைத்துச் சென்ற பின் பெண்ணின் கணவர் உட்பட கும்பல் ஒன்று அவர்களின் தங்க நகைகள் மற்றும் கைத்தொலைபேசிகள் கொள்ளையிட்டு வந்துள்ளது. இது தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் சந்தேக நபர் ஒருவரை விசாரணை செய்தபோது கொள்ளையில் ஈடுபட்ட பெண், அவரது கணவர், நண்பர் மற்றும் நண்பரின் தாயார் உட்பட 4 கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொள்ளையிட்ட பெறுமதியான பொருட்களை அடகு வைத்து பணத்தை பெறச் சென்ற போதே சந்தேக நபர் ஒருவரின் தாய் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் மொரட்டுவ போலீசாருக்கு ஏற்கனவே முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பளையில் திருமணம் முடிந்து 3வது நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு திரும்பிய மணமகன் நண்பர் ஒருவருடன் சேர்ந்து பீர் அருந்திக் கொண்டிருந்த போது மணமகள் மணமகனை தாக்கி அவரது காதை கடித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மணமகனை தாக்கிய மணமகள் மணமகனின் உடலை கீறி காயப்படுத்தியுள்ளதாகவும் மணமகனின் சகோதரியையும் காயப்படுத்தியுள்ளதாகவும் அத்தை மற்றும் மாமாவை திட்டிவிட்டு மணமகனின் திருமண மோதிரத்தை கழற்றி வீசிவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணமகனும் மணமகளும் 7 வருடங்கள் காதல் செய்து வந்த நிலையில் அவர்கள் அண்மையில் திருமணம் செய்து கொண்டதாக கம்பளை போலீசார் தெரிவித்தனர். 4 நாட்களை தேனிலவில் கழித்த இருவரும் கலகாவில் உள்ள மணமகன் வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். அங்கு மணமகன் மணமகனின் நண்பரை சந்தித்து இருவரும் பீர் குடித்துள்ளது. இதனால் மணமகன் வீட்டிற்குள் வர அரை மணி நேரம் தாமதமாகிறது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த மணப்பெண் வீட்டுக்குள் வந்த மாப்பிள்ளையை திட்டியும் அடித்தும் ரத்தம் வழியும் வரை காதை கடித்தும் நகத்தால் உடலை கீறியுமுள்ளார். இதன்போது அவரை தடுக்க குறுக்கிட்ட மாப்பிள்ளையின் தாய் தந்தையை மணப்பெண் திட்டிவிட்டு மணமகனின் சகோதரையும் தாக்கியுள்ளார். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.